முரசு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன என்ன பார்க்க போகிறோம்னா, முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு பழமொழியிலேருந்து ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். முயற்சி திருவினையாக்கும். நம்ம இதுலேருந்து நம்ம வாழ்க்கையில் அதிகமாக முயற்சி எடுக்க எடுக்க தான் நம்ம அதிகமாக வெற்றி பெறுவோம். இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போவோம். சங்கீதான்னு ஒரு பொண்ணு, அவள் வந்து 9வது படிச்சுட்டு இருக்கா. அவளோட கிளாஸ் டீச்சர் இருந்துட்டு ஒரு நாள் தமிழ் பாடத்தை வாசிக்க சொல்கிறாங்க. அவள் வாசிக்கும் போது தப்பு தப்பாக வாசிக்கிறான். அவள் வாசிக்கிறத பார்த்து அவள் கூட இருந்த பிள்ளைங்கெல்லாம் அவள் கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அவள் அதை அவமானமாகவே எடுத்துக்கிறாம அப்படின்னு வீட்டில் போய் அந்த பாடத்தை வந்து வாசித்து அவளோட வாசிப்பு திறனை வந்து அதிகரிக்கிறாள். ஒரு நாள் வந்து அவங்க ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டி நடத்துகிறாங்க. அதில் போய் அவள் பேர் கொடுக்குறாள். பேர் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க எல்லாரும் நீ பேசி ஜெயிக்க போறியாக்கும் அப்படின்னு சொல்லி அவளை அவமானப்படுத்திடுறாங்க. அதையும் அவளை வந்து அவமானமாகவும் எடுத்துக்கல, கேவலமாகவும் எடுத்துக்கல. அவள் வந்து அந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டா, கலந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அவளை பார்த்து யாரெல்லாம் சிரித்தாங்களோ அவங்களாம் அவளை பாராட்டினாங்க. இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சு தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம வந்து முயற்சி பண்ண தான் நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்திரமிலும் நாப்பழக்கம் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பழமொழியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்கும் வாழும் அன்பு தமிழ் உறவுகள் சங்கமிக்கும் ஒரே களம் உங்கள் மஸ்கட் முரசு. இது உங்களின் களம். உங்கள் திறமைகளை உலக அரங்கு பறைசாற்றுவதே மஸ்கட் முரசின் சீரிய நோக்கம். இது உங்களின் களம்.
தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு.